ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் இங்கிலாந்தில் 1985 வருடம் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. எப்போதும் போல இன்றைய காணொலியும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல்லைக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். 1985 வருடம் இங்கிலாந்தினுடைய ஒரு பகுதியில் அலெக்ஸ் அப்படிங்கிற 25 வயதுடைய வாலிபர் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அந்த காலகட்டத்தில் இந்த அலெக்ஸ் அப்படிங்கிற வாலிபருக்கு இங்கிலாந்தினுடைய கப்பல் துறை இராணுவத்தில் வேலை கிடைச்சிருக்குங்க. அந்த காரணத்தினால ஒரு 6 மாத காலகட்டம் இங்கிலாந்தினுடைய போர்ட்லேண்ட் அப்படிங்கிற அந்த பகுதியில் பயிற்சி ஆஃபீஸராக பயிற்சி எடுக்க வேண்டிய கட்டாயம்ங்க. அதற்கு பின்பு அலெக்ஸ் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு அந்த போர்ட்லேண்ட் அப்படிங்கிற அந்த பயிற்சி முகாமுக்கு போகிறாருங்க. அப்படி போன அலெக்ஸ் கிட்டிருந்து ஒரு 4 மாத காலகட்டத்தில் ஒரு லெட்டர் ஒன்று அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வருதுங்க. அந்த லெட்டரை பிரித்து படிக்கும்போது அவங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் நலம் விசாரிச்சுட்டு கூடிய விரைவில் விடுமுறைக்காக நம்மளுடைய சொந்த ஊருக்கு வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் எழுதிய கடிதம்ங்க அது. அந்த கடிதத்தில் அச்சப்படுற மாதிரி எந்தவித வார்த்தைகளும் இல்லைங்க. அப்படி இருந்தும் கூட அலெக்ஸினுடைய அம்மாவுக்கு தன்னுடைய உள்ளுணர்வில் தன்னுடைய மகன் ஏதோ ஆபத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் வருதுங்க. அதற்கு பின்பு அதை சரிப்படுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய கணவனை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாங்க. அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பின்பும் கூட தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தின் உள்ளுணர்வு போகவே இல்லைங்க. இப்படி இருக்கும்போது கரெக்டாக அடுத்த நாள் மாலை ஒரு 6 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் அலெக்ஸினுடைய அம்மா மட்டும் வீட்டில் இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அலுவலகத்துக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது மாலை 6 மணி தோராயமாக அந்த அலெக்ஸினுடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. அந்த நேரத்தில் அலெக்ஸினுடைய அம்மா கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஊருக்கு சில நாட்களில் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்த தன்னுடைய மகன் வந்து கதவு முன்னாடி நிற்கிறாருங்க. அதற்கு பின்பு அம்மாவை கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து போகிறாருங்க. நடந்து போகும்போது, எனக்கு ரொம்ப தூரம் பயணத்திலிருந்து வந்த காரணத்தினால அலைச்சலாக இருக்குமா, உங்களுடைய மடியில் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. அந்த காரணத்தினால அறையில் இருக்கக்கூடிய சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய மகனை மடியில் படுக்க வச்சு அவங்களுடைய தலைமுடியை வருடி விட்டுருக்காங்க அவங்க அம்மா. அதற்கு பின்பு சில நிமிடங்களில் தன்னுடைய அறையில் போய் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கிளம்பி அவருடைய ரூம்குள்ளே போகிறாருங்க. அதே நேரத்தில் மகன் வந்திருக்கிற காரணத்தினால அவருக்கு பிடித்த சில உணவுகளை சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த வீட்டினுடைய கதவை யாரோ தட்டுறாங்க. வேகமாக போய் கதவை திறந்து பார்க்கும்போது அலெக்ஸினுடைய அப்பா வீட்டு வாசப்படி முன்னாடி நிற்கிறாருங்க. அந்த நேரத்தில் அலெக்ஸினுடைய அப்பாவினுடைய முகத்தில் ஏதோ துக்கம் மற்றும் சோகம் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. இதை பார்த்து அவங்களுடைய அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கையில் ஒரு லெட்டர், டெலகிராம் மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருக்கிறாருங்க. அதற்கு பின்பு தடுமாறிய குரலோடு மெல்ல அலெக்ஸினுடைய அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய மகன் போர்ட்லேண்டில் பயிற்சி முகாமில் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் வந்திருக்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அலெக்ஸினுடைய அம்மா, அப்படியெல்லாம் ஒன்று இருக்காது, இப்போ தான் நம்மளுடைய மகன் வீட்டுக்கு வந்தான், என்னுடைய மடியில் கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு ரூம்குள்ளே போய் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேட்ட உடனே கணவர் அவசர அவசரமாக அந்த அலெக்ஸினுடைய ரூமுக்குள்ளே ஓடி போய் பார்க்குறாருங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த பெட்டில் யாருமே இல்லைங்க. அந்த அறை முழுவதும் காலியாக தாங்க இருந்திருக்கு. அதற்கு பின்பு அந்த கடிதம் உண்மையான கடிதமாக அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அந்த கடிதத்தை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பயிற்சி முகாமில் அலெக்ஸுக்கு மேலதிகாரியாக இருந்த அந்த ஆஃபீஸர்னுடைய முத்திரை தெளிவாக அந்த கடிதத்தில் இடப்பட்டிருக்குங்க. அதை பார்த்த பின்பு இருவருமே இது உண்மையான கடிதம் தான், தன்னுடைய மகன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் அப்படியே மயக்கம் போட்டு அலெக்ஸினுடைய அம்மா வந்து கீழே விழுந்துடுறாங்க. இந்த நேரம் தோராயமாக இரவு 1-7 மணி இருக்குங்க. அந்த நேரத்தில் வேக வேகமாக ஓடி போய் தன்னுடைய மருத்துவர், குடும்ப மருத்துவரை கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலெக்ஸினுடைய அப்பா வெளியே போயிடுறாங்க. மயக்க நிலையில் இருந்த இந்த அலெக்ஸினுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கனவா அல்லது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. தான் படுத்திருக்கக்கூடிய அந்த படுக்கைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதற்கு பின்பு அதை உற்று நோக்கி பார்க்கும்போது அங்கே உட்கார்ந்துருக்கிறது வேற யாரும் கிடையாதுங்க, அந்த 25 வயதுடைய மகனான அலெக்ஸ் தாங்க. அந்த நேரத்தில் அலெக்ஸ் தன்னுடைய அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவதற்காக ட்ரை பண்ணுறாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் உண்மையான ஒரு கிறிஸ்துவன், தற்கொலை பண்ணிக்கிறது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், அந்த கடிதத்தில் வந்திருக்கிற மாதிரி நான் தற்கொலை செஞ்சுக்கல, என்னை 2-3 பேர் சேர்ந்து அடித்து கொன்று அப்புறம் தான் சுட்டாங்க,
தயவு செய்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை அவங்களுடைய அம்மாவுக்கு அந்த ஆன்மா கன்வே பண்ணுதுங்க. இப்படி அலெக்சனுடைய அந்த ஆவி சொன்ன உடனே அவங்க அம்மா திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாங்க. அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே அவங்களுடைய அப்பாவும் மருத்துவரும் உள்ளே வந்து இவங்களுடைய அம்மாவை பார்க்க வர்றாங்க. அப்படி வந்த உடனே அந்த அலெக்சனுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றில் கரைகிற மாதிரி கரைய ஆரம்பிச்சுங்க. இந்த நேரத்தில் அந்த மருத்துவர்கிட்டையும் தன்னுடைய கணவர்கிட்டையும் நடந்த விஷயங்கள், அந்த ஆவி சொன்ன விஷயங்களை அப்படியே சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால அந்த மருத்துவர் மகனையில் அந்த துக்கம் இருக்கிற காரணத்தினால இப்படி பிதட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சில தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவங்கள படுக்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் இறந்து போன அந்த அலெக்சனுடைய சடலம் போர்ட்லேண்ட் அப்படிங்கிற அந்த பயிற்சி முகாம் வந்து வீட்டுக்கு வந்து சேருதுங்க. வீட்டுக்கு வந்த உடனே சில அந்த இராணுவ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலெக்சனுடைய அந்த யூனிஃபார்ம் அப்புறம் அந்த வாட்ச் எல்லாம் எடுத்து தன்னுடைய அம்மா கையில் ஒப்படைக்கிறாங்க. அதை வாங்கிட்டு அலெக்ஸுக்கு தேவையான இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடித்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறையில் எடுத்துகிட்டு போய் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணிடுறாங்க. அன்றைய இரவு இறந்து போன தன்னுடைய மகன் அலெக்ஸை நினச்சிக்கிட்டே அந்த யூனிஃபார்ம் வாட்ச் எல்லாம் தன்னுடைய படுக்கையின் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கிட்டு இருந்த அன்றைய இரவும் முந்தைய நாள் வந்த அதே மாதிரி அலெக்ஸனுடைய உருவம் அவங்களுடைய அம்மாவினுடைய அரைக்கதவுக்கு வருதுங்க. வந்த பின்பு அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் தற்கொலை பண்ணலை, என்னை 3-4 பேர் சேர்ந்து கொன்னுட்டாங்க, நீங்கள் போய் போலீஸில் புகார் கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலெக்சனுடைய ஆன்மா அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லுதுங்க. இந்த காரணத்தினால திடுக்கிட்டு எழுந்த அலெக்சனுடைய அம்மா அவங்களுடைய கணவர்கிட்ட நடந்த விஷயங்களை மறுபடியும் சொல்கிறாங்க. தன்னுடைய மகனுடைய ஆவி திரும்ப திரும்ப வந்து இந்த விஷயத்தையே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் 2 பேரும் போய் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. தன்னுடைய மகன் சூசைட் பண்ணி இறக்கலை, யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அந்த காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா பயிற்சி முகாமில் சூசைட் பண்ணிட்டார் இல்லையா, அந்த பயிற்சி முகாமினுடைய மருத்துவருடைய அட்டாப்சி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அலெக்ஸ் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு, தன்னைத்தானே சுட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிப்போர்ட் இருக்குங்க. இந்த காரணத்தினால காவல்துறை அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ஏற்கலைங்க. அதற்கு பின்பு துக்கத்தோடு மகனை இழந்த சோகத்தோடு அந்த பெற்றோர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த பின்பு துர்மரணம் அடைந்த அந்த அலெக்சனுடைய ஆவி அம்மாவிற்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பாவிற்கும் அடிக்கடி அந்த வீட்டுக்குள்ளே தென்பட ஆரம்பிச்சுங்க. மறுபடியும் நான் தற்கொலை பண்ணலை, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சொல்லிகிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் அந்த போர்ட்லேண்டில் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி முகாமில் ஒரு வித்தியாசமான அமானுஷ்ய நிகழ்வு ஒன்று நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அலெக்சனுடைய மேலதிகாரியாக இருந்த எட்வர்டு அப்படிங்கிற ஒரு நபர் அந்த பயிற்சி முகாமில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாருங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இரவு நேரத்தில் நான் தூங்கும்போது யாரோ சில பேர் என்னை கழுத்து நெரிச்சு கொல்ல பார்க்குறாங்க, அதனால் எனக்கு பாதுகாப்பாக 2-3 வீரர்கள் இரவு நேரத்தில் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாருங்க. அதற்கு பின்பு இந்த எட்வர்டு அப்படிங்கிற அதிகாரி கேட்ட மாதிரியே இரவு நேரத்தில் அவருடைய வீட்டை சுற்றி 2-3 அதிகாரிகளை ரோந்துக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது 2 நாட்கள் அந்த ரோந்தில் இருந்த அதிகாரிகள் யாராவது வீட்டுக்குள்ளே எட்வர்டை கொல்ல வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க. 2 நாட்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும்போது 3வது நாள் நள்ளிரவு நேரத்தில் இந்த எட்வர்டு அப்படிங்கிறவர் திடீர்னு பயங்கரமாக கத்தி எந்திரிக்கிறாருங்க. அந்த நேரத்தில் வீட்டுக்கு வெளியே பாதுகாப்புக்காக இருந்த அந்த ஆஃபீஸர்ஸ் வேக வேகமாக எட்வர்டினுடைய ரூமை நோக்கி ஓடுறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த எட்வர்டு அப்படிங்கிறவர் அவருடைய அறையிலிருந்து எந்திரிச்சு யாருமே இல்லாத ஒரு இடத்தை பார்த்து நான் உன்னை கொல்லலப்பா, அவங்க தான் கொன்னுட்டாங்க, என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பேசிகிட்டு இருக்கிறத மறைந்திருந்து அந்த ரோந்தில் இருந்த அதிகாரிகள் பார்த்துடுறாங்க. இதே நேரத்தில் இந்த அலெக்சனுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல இல்லையா, நீதிமன்றத்தை போய் அணுகி தன்னுடைய மகனுடைய பிரேதத்தை மறுபடியும் அந்த ரீஅட்டாப்சி மறுபடியும் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. இதே நேரத்தில் இந்த எட்வர்டு அப்படிங்கிறவர் வித்தியாசமான முறையில் நான் உன்னை கொள்ளலை, அவங்க தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை அந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, உடனே எட்வர்டை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக அப்படி பேசுனீங்க, யாரை நீங்கள் கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்புக்காக இருந்த ரோந்து ஆஃபீஸர்ஸ் வந்து எட்வர்டை விசாரிக்கும் போது எட்வர்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூக்க கலக்கத்தில் அப்படி உளறிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காருங்க. அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் அந்த அலெக்சனுடைய பெற்றோர்கள் மனு கொடுத்தாங்க இல்லையா, நீதிமன்றம் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லறையில் புதைக்கப்பட்ட அலெக்சனுடைய சடலத்தை எடுத்து மறுபடியும் மறு உடல் பரிசோதனை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த லோக்கல் டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏற்கனவே அந்த இராணுவ பயிற்சி முகாமில் கொடுத்த அந்த மருத்துவரனுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் தப்பு, உண்மையிலேயே அந்த அலெக்ஸ் அப்படிங்கிறவர் சில பேர்னால் அடித்து துன்புறுத்தப்பட்டு இறந்த பின்பு தான் தலையில் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடல் பரிசோதனை ரிப்போர்ட் வருதுங்க.
இந்த காரணத்தினால மறுபடியும் எட்வர்டை கொண்டு வந்து செக் பண்ணி விசாரிக்கிற முறையில் விசாரிக்கும் போது எட்வர்டு ஒத்துக்கிறாருங்க. ஆமாம், அலெக்ஸ் வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி இறக்கலை. எட்வர்டு மற்றும் இன்னும் ரெண்டு எட்வர்டுடைய ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் மூணு பேரும் சேர்ந்து அவனை துன்புறுத்தி அப்புறம் தான் வந்து சுட்டு கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்க. அந்த நேரத்தில் அந்த விசாரணைக்குழு எட்வர்டை பிடிச்சி எதற்காக அலெக்ஸை கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சில திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்குங்க. இந்த அலெக்ஸ் அப்படிங்கிறவர் அந்த பயிற்சி முகாமில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரியை காதலிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அதே பெண் அதிகாரியை இந்த எட்வர்டு அப்படிங்கிற கொலை செஞ்ச இந்த நபரும் காதலிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அலெக்ஸ் இருந்தால் தன்னுடைய காதலுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் எட்வர்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய இரண்டு நண்பர்கள் அந்த பயிற்சி முகாமில் இருந்த இரண்டு நண்பர்களை சேர்த்துக்கிட்டு இந்த அலெக்ஸை அடித்து துன்புறுத்தி கடைசியாக வந்து தலையில் வந்து துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க. இந்த நிகழ்வு தான் அலெக்சனுடைய மரணத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டு தன்னுடைய வாயினாலேயே சொல்லிடுறாருங்க. அதற்கு பின்பு எட்வர்டு மற்றும் அந்த அலெக்ஸை கொன்ன அந்த எட்வர்டினுடைய மற்ற இரண்டு நண்பர்கள் மொத்தம் மூன்று பேரையும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இந்த எட்வர்டை இரவு நேரத்தில் கழுத்தை வந்து நெரிச்சது இந்த அலெக்சனுடைய ஆன்மா தாங்க. அந்த ஆன்மா தன்னுடைய பெற்றோர்கள் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏற்காத காரணத்தினால எட்வர்டு வாயினாலேயே அதை சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இரவு நேரத்தில் வந்து மிரட்டி அப்படி பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தான் இறந்த பின்பும் கூட அம்மாவினுடைய மடியில் ஒரு நிமிடமாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்த பின்பும் கூட அந்த அலெக்சனுடைய ஆவி அவங்களுடைய அம்மாவை தேடி வந்திருக்குங்க. சொகுசான பஞ்சனையில் தூங்கும் போதும் கூட கிடைக்காத அந்த சுகம் அம்மாவினுடைய தாய்மடியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச காரணத்தினால தான் அலெக்சனுடைய அந்த ஆன்மா அதை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேங்க. இந்த சம்பவம் 1980 காலகட்டங்களில் இங்கிலாந்தில் உண்மையிலேயே நடந்த ஒரு திகில் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு புத்தகத்திலிருந்து தான் எடுத்து உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேங்க. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று மர்மமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன், சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.